நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு ஆர்டிஎம் வணக்கம். நான் கண்மணி பத்துமலை. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். வெள்ளத்தால் பஹாவில் முதல் உயிர் இழப்பு, ஆறு மாநிலங்களில் பாதிப்பு. தேசிய கோவிட் 19 தடுப்பூசி திட்டம் வியாழக்கிழமை இறுதி முடிவு எடுக்கப்படும். இந்த பருவத்தில் நாட்டில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளத்தில் முதல் உயிர் இழப்பு ஏற்பட்டது. பஹாங் ஜரான்தோத் மாவட்ட வன அலுவலக பணியாளர் வெள்ளத்தில் உயிர் இழந்த வேளையில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட அவரின் மகனை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஐம்பத்து எட்டு வயதான ஜுல்கர்னாயின் ஹித்தாம் அடித்துச் செல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது. அப்போது அவரின் மூன்று மகன்களும் உடன் இருந்தனர். அவர்களுள் ஒருவரான 23 வயது உக்காய் இஸ்கண்டாரும் அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். மலேசிய பஹாங் பல்கலைக்கழக மாணவரான அவரை இன்று காலை வரை கண்டுபிடிக்க இயலவில்லை என ஜரான்தோத் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பிரிண்டெண்டன்ட் மஸ்லான் ஹாசான் தெரிவித்தார். அந்த சம்பவத்தின் போது 15 மற்றும் 13 வயதுடைய அவரின் ஏனைய இரு மகன்களை பொதுமக்கள் காப்பாற்றினர். வெள்ள காலத்தில் அசம்பாவிதங்களை தவிர்க்க பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என சூப்பிரிண்டெண்டன்ட் மஸ்லான் அறிவுறுத்தினார். நாட்டில் ஆறு மாநிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆக புதிதாக கிளாந்தானும் பேராக்கும் அப்பட்டியலில் இணைந்துள்ளன. ஜோஹோர், பஹாங், தெரங்கானு, ஸ்லாங்கூர் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 16,546 அதிகரித்துள்ளது. வெள்ள நிலவரம் குறித்த தொகுப்பை அடுத்து காண்போம். பஹாங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,687 எட்டியது. கடும் வெள்ள பாதிப்புக்கு இலக்கான 9 மாவட்டங்களில் 182 தற்காலிக துயர் துடைப்பு மையங்கள் செயல்படுகின்றன. வெள்ளத்தால் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட ரவுப்பில் 45 துயர் துடைப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இவ்வேளையில் ஏறக்குறைய மாரான் நகர் ஒட்டுமொத்தமாகவே வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது. அந்நகரின் பல முதன்மை சாலைகள் போக்குவரத்துக்கு தடைப்பட்டுள்ளன. இதனிடையே ஜொகூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,991 குறைந்தது. பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த அனைவரும் 68 வெள்ள துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குளுவாங்கில் தொடர்ந்து மிக அதிகமாக 1,527 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திரங்கானுவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பாதிக்கப்பட்ட அனைவரும் டுங்கோன், கமாமான் மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் 9 நிவாரண மையங்களில் அடைக்கலம் நாடியிருக்கின்றனர். இவ்வேளையில் கிளாந்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முதல் மாவட்டமாக குவாமுசாங் கருதப்படுகிறது. 73 குடும்பங்களைச் சேர்ந்த 296 பேர் தற்சமயம் துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியிருக்கின்றனர். மற்றொரு நிலவரத்தில் ஸ்லாங்கூர் ஹுலு பர்னாமில் வெள்ளம் காரணமாக இரு கிராமங்களைச் சேர்ந்த 40 பேர் துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டனர். மழை தொடர்ந்து பெய்வதால் துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்படுவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பேராக்கில் ஆக அண்மைய நிலவரப்படி வெள்ள பாதிப்புக்கு இலக்கான 615 பேர் 11 துயர் துடைப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்லிம் ரிவர், கம்பார், தெலு இன்தான், தஞ்சோங் மாலிம் ஆகிய இடங்களில் அந்த துயர் துடைப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. ஸ்லிம் ரிவரில் ஆக அதிகமாக வெள்ள பாதிப்புக்கு இலக்கான 456 பேர் 7 துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஹுலு ஸ்லாங்கூர் சுங்காய் குமுட் அருகே குவாலலம்பூர் குவாலலிபிஸ் சாலையின் 18.5 மீட்டரில் சிறு ரக வாகனங்களின் போக்குவரத்துக்காக பாதை திறக்கப்பட்டுள்ளது. இதன் வழி ஜலான் குபு பாரு, புக்கிட் ஃப்ரேசு இரு வழி பாதைகளிலும் சிறு ரக வாகனங்கள் தத்தம் இலக்குகளை நோக்கி பயணத்தை தொடர இயலும் என ஹுலு ஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பிரிண்டெண்டன்ட் அர்ஷாத் கமருடின் தெரிவித்தார்.
நிலச்சரிவு காரணமாக குவாலலம்பூர் குவாலலிப்பி சாலை துப்புரவு சீரமைப்பு பணிகளுக்காக இரு நாட்களுக்கு மூடப்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக சூப்பரிண்டெண்டன்ட் அர்ஷாத் கமருடீன் கூறினார். துப்புரவு பணிகள் தொடரும் வேளையில் இதுவரை எவ்வித அசம்பாவிதமும் நிகழவில்லை என அவர் உறுதிப்படுத்தினார். இதனிடையே கிளாந்தானில் நிலச்சரிவும் சகதி வெள்ளமும் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக 60 கிலோமீட்டரிலிருந்து 62 கிலோமீட்டர் வரைக்குமான ஜலான் லோஜிங் குவாமுசங் சாலை அனைத்து வாகனங்களின் போக்குவரத்துக்கும் மூடப்பட்டது. நேற்று பிற்பகலிலிருந்து பெய்த கனத்த மழையால் சம்பந்தப்பட்ட அச்சாலையில் நிலச்சரிவும் 0.76 மீட்டர் ஆழம் வரை சகதி வெள்ளம் ஏற்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஷாஃபியன் மாமா தெரிவித்தார். எல்பிடி 1 கிழக்கு கரை நெடுஞ்சாலையின் 84.6 கிலோமீட்டர் முதல் 84.7 கிலோமீட்டர் வரைக்குமான சாலை முழுமையாக வெள்ளத்தால் சூழ்ந்துள்ளது. அதனையடுத்து அத்தடத்தை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் தத்தம் பயணத்தை ஒத்திவைக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது. கிழக்கு கரை நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனமான அணி அறிவுறுத்தியிருக்கின்றது. கனமழையால் சாலையில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியதை அடுத்து நேற்றிரவு 11:30 மணி தொடங்கி சம்பந்தப்பட்ட அந்த தடம் அனைத்து ரக வாகனங்களின் போக்குவரத்துக்கும் மூடப்பட்டது. பஹாங்கிலும் ஜொஹூரிலும் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதை தொடர்ந்து அவ்விரு மாநிலங்களிலும் செயல்படும் 91 மின் கோபுரங்களின் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் பாதுகாப்பு கருதி பஹாங்கில் ஜங்கா மாரான் ஜிராந்தோ ட்ராவோப் ஆகியவற்றில் உள்ள 67 மின் கோபுரங்கள், ஜொஹூரில் ஜொஹூர் பாரு கூலாய் ஜொஹூர் ராயா கொத்தத்திங்கி க்ளூவாங் ஆகியவற்றில் 24 மின் கோபுரங்களின் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக TNB நிறுவனம் கூறியது. ஜொஹூரில் நிறுத்தப்பட்ட 24 மின் கோபுரங்களில் 13 கோபுரங்களுக்கு நடமாடும் மின் உற்பத்தி இயந்திரம் வழி தற்காலிகமாக மின் விநியோகம் வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட பின்னரே மின் விநியோகம் நிரந்தரமாக அல்லது தற்காலிகமாக இணைக்கப்படுமா என்பது குறித்து முடிவெடுக்கப்படும். இதுவரை சுமார் 6000 மேற்பட்ட பயனர்கள் இன்னும் மின்சார விநியோகத்தை பெறவில்லை. மின் விநியோகம் தொடர்பான அண்மைய தகவல்களை வழங்கவும் நிலைமையை கண்காணிக்கவும் ஜொஹூரிலும் பஹாங்கிலும் TNB நிறுவனம் அதன் நடவடிக்கைகளை திறந்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அமலாக்க தரப்பினர் விடுக்கும் ஆலோசனைகளை பின்பற்றி நடக்கும்படி அறிவுறுத்தப்படுகின்றனர். மின்கம்பங்கள் சாய்ந்தது தொடர்பான புகார்களுக்கு TNB நிறுவனத்தை 1-54-54 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்த மாதம் தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கும் தேசிய தடுப்பூசி திட்டம் குறித்த இறுதி முடிவு இவ்வார வியாழக்கிழமை எடுக்கப்படும். சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அட்ஹாம் பாபாவுடன் இணைந்து தாம் தலைமையேற்கவிருக்கும் COVID-19 தடுப்பூசி விநியோக உத்தரவாத செயற்குழு கூட்டத்தில் அவ்வகாரம் கலந்தாலோசிக்கப்படும் என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். தேசிய COVID-19 தடுப்பூசி திட்டம் சீராக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய இந்த செயல் திட்டம் வழிகோலும். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் மலேசியா COVID-19 தடுப்பூசிகளை பெறுவதற்கு முன் எந்தெந்த மருத்துவமனைகள் பதிந்து கொள்ள முடியும், போக்குவரத்து அம்சம், தடுப்பூசிகளை பாதுகாப்பாக வைக்கும் இடம் ஆகிய கூறுகளை உட்படுத்திய முழுமையான திட்டமாக அது அமையும் என கைரி ஜமாலுடீன் உறுதியளித்தார். இவ்வேளையில் பொதுமக்கள் COVID-19 பெருந்தொற்றின் பாதிப்புக்கு உள்ளாவதை தவிர்க்க பொதுப்பணி அமைச்சு, வீடமைப்பு, ஊராட்சி அமைச்சு உள்ளிட்ட ஒரு சில அமைச்சுகளின் ஒத்துழைப்புடன் குறைந்த தாக்கம் கொண்ட பொருளாதார திட்டத்தை தமது அமைச்சு வரைந்து வருவதாகவும் அவர் கூறினார். நீண்டகால அடிப்படையில் இந்த திட்டம் பொருளாதார சூழலை மாற்றி அமைக்கும். குறிப்பாக தொடுதலை தவிர்க்க அனைத்து துறைகளின் பார்வையும் மனித இயந்திரங்களின் பயன்பாடு மற்றும் மேம்பாடு மீது திரும்பும் என்றார் அவர். நெக்ரிஸ் பிலானில் ரொம்பாவ் அம்னோ தொகுதி பேராளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் கைரி ஜமாலுடீன் செய்தியாளர்களிடம் பேசினார். மலேசிய சிங்கப்பூர் எல்லையை கடப்பதற்கான SOP நிர்ணயிக்கப்பட்ட நிர்வாக நடைமுறைகள் குறித்து வெளியுறவு அமைச்சு சிங்கப்பூர் அரசாங்கத்துடன் பேச்சு நடத்தி வருகிறது. மனிதநேய அடிப்படையில் குடும்ப உறுப்பினர்களை சந்திப்பதற்கு எல்லையை கடக்க அனுமதிப்பதற்கென சிறப்பு SOP விதிகள் தற்சமயம் இல்லை என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹிஷாமுடீன் துன் ஹுசேன் தெரிவித்தார். Sekarang kita tengah bincangkan
SOP untuk mereka yang jatuh dalam kategori humanitarian. Maknanya kalau mereka ada keluarga yang sakit, uzur, atau mereka nak ambil rawatan dan sebagainya. Sebelum ni semua kita buat secara ad hoc. Jadi saya tengah bincang di Singapura untuk satu SOP yang lebih permanent lah. Kluang Paloh Kampung Chame Desiya Palliyil Vellathal Paadikkappattorai Neril Sanditha Pinnar Dato Sri Hishamudin Seidhiyalargalidam Pesinar. Indha Iru Vazhi Pechukalil Singapurin Anumathiyum Johoril Padivu Seyyappadum Dinasari COVID-19 Thotru Ennikaiyum Mukkiyamaga Karuthil Kollappadugirathu. Eninum Johor Bahru, Pulai Pondra Idangalil COVID-19 Thotru Sambhavangalin Ennikai Thodarndhu Adhigarithal Andha Kalandhuraiyadalukku Sikkalaga Amaiyum Endrum Dato Sri Hishamudin துன் ஹுசேன் கவலை தெரிவித்தார். தொற்று அற்ற பச்சை மண்டல நாடுகளில் இருந்து லங்காவிற்கு நேரடியாக சுற்றுப்பயணிகளை அழைத்து வரும் பயண திட்டத்தில் கடா அரசாங்கம் கத்தார் விமான நிறுவனத்துடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ள உள்ளது. பபிள் டிராவல் எனப்படும் பச்சை மண்டல நாடுகளை மட்டும் உட்படுத்திய அந்த பயண சேவை இம்மாதத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லங்காவி தீவின் சுற்றுலா துறையையும் கத்தார் விமான நிறுவனத்தையும் மீச்சுர செய்யும் வகையில் அத்திட்டம் மேற்கொள்ளப்படுவதாக கடா மந்திரி பசார் முகமது சனூசி மன்னோர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை கீழ் மேற்கொள்ளப்படும் பபிள் டிராவல் பயண திட்டத்தின் மீது சிறப்பு கவனம் செலுத்துமாறு மாநில அரசாங்கம் கூட்டரசு அரசாங்கத்தை கோரியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை மீச்சுர செய்ய பொருளாதாரத்துறையின் கீழ் முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்ளும் 8 நாடுகளுக்கு அப்பாலும் அந்த பயண திட்டம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். இவ்விவகாரம் குறித்து கூட்டரசு அரசாங்கம் சுகாதார அமைச்சுடன் நடப்பில் இருக்கும் விதிகள் குறித்தும் ஆராய வேண்டியிருப்பதை மந்திரி பசார் சுட்டிக்காட்டினார். கடா FM பண்பலையில் சிறப்பு பிரமுகராக கலந்து கொண்ட பின்னர் முகமது சனூசி செய்தியாளர்களிடம் பேசினார். முன்னதாக அவர் அப்பண்பலையின் ஹெலோ வைபி கலந்துரையாடல் நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மலேசியாவுக்குள் கொண்டு வர தடை விதிக்கப்பட்ட நாட்டிலிருந்து இறைச்சி வகைகளை கடத்தியது கையூட்டு நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்டதாக ஐயுறப்படும் உறைய வைக்கப்பட்ட இறைச்சி இறக்குமதி நிறுவனத்தின் இயக்குநரும் 3 பணியாளர்களும் இன்று தொடங்கி 4 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்படுவர். ஜோஹோர் பாரு மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் உதவி பதிவாளர் நூர் இசாத்தி முகமது ஜஹாரி தடுப்பு காவலுக்கான உத்தரவை வெளியிட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஜோஹோர் கிளையால் கைது செய்யப்பட்ட அந்த நால்வருமே 39 வயதிலிருந்து 50 வயதுக்கு உட்பட்டவர்கள். 2009 ஆண்டு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு உதவுவதற்காக அந்த நால்வரும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர். நாட்டில் முஸ்லிம்கள் குறிப்பாக மக்களின் நலன் சம்பந்தப்பட்ட இவ்விவகாரத்தை SPRM கடுமையாக கருதுகிறது. உள்நாட்டு வாணிப பயணீட்டாளர் விவகார அமைச்சு கால்நடை சேவை துறை, மக்கீஸ் மலேசிய சோதனை தனிமைப்படுத்தும் சேவை துறை, தேசிய சுங்கத்துறை போன்ற பல்வேறு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் சம்பந்தப்பட்டோரை கண்டறிய முடிந்ததாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஜோஹோர் கிளை இயக்குநர் டத்தோ அஸ்மி அலியாஸ் தெரிவித்தார். 10 கோடி மரக்கன்றுகளை நடும் இயக்கம் நாளை தொடங்குகிறது. மரங்களை நடுவதிலும் அவற்றின் வகைகளை ஆராய்வதிலும் இளையோரின் ஆர்வத்தை ஈர்க்கும் நோக்கத்தில் அந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த நோக்கத்துக்காக பங்கிஜாவான் மலேசியா செயலியும் அறிமுகப்படுத்தப்படுவதாக எரிசக்தி இயற்கை வள அமைச்சர் டத்து டாக்டர் ஷாம்சூல் அன்வார் நசாரா தெரிவித்தார். சுற்றுச்சூழலின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் இந்த முயற்சியில் பொதுமக்கள் பங்கேற்க வேண்டும், அத்துடன் இயக்கத்தின் இலக்கையும் எட்ட உதவ வேண்டும் என டத்து டாக்டர் ஷம்சூல் அன்வார் கேட்டுக்கொண்டார். நாளை அறிமுகப்படுத்தப்படும் அந்த செயலியில் மரங்களை பற்றிய தகவல்கள் இருக்கும். அதனை கொண்டு தங்களுக்கு விருப்பமான மரக்கன்றுகளை பொதுமக்கள் நடலாம் என அவர் கூறினார். ஸ்லமா பகி மலேசியா நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் டத்து டாக்டர் ஷம்சூல் அன்வார் செய்தியாளர்கள் பேசினார்.
HSR அதிவேக ரயில் திட்டத்தை ரத்து செய்த மலேசியா சிங்கப்பூரின் நடவடிக்கை குறித்த சரியான தகவல்கள் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழி மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். தவறான கண்ணோட்டத்தால் விளையும் பாதிப்புகளை களைய அது அவசியம் என மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் டாக்டர் சிவமுருகன் பாண்டியன் வலியுறுத்தினார். COVID-19 தொற்று காரணமாக தற்போதைய பொருளியல் சூழலில் 2016 ஆண்டில் கையெழுத்தான HSR அதிவேக ரயில் திட்ட உடன்பாட்டை செயல்படுத்துவது சாத்தியமில்லை என மலேசிய அரசாங்கம் 3 தினங்களுக்கு முன்னர் அறிவித்தது. அதே சமயம் ரத்து செய்யப்பட்ட கோலாலம்பூர் சிங்கப்பூர் அதிவேக ரயில் திட்ட ஒப்பந்தத்தின் கடப்பாடுகளை மலேசியா நிறைவேற்றும் என அரசாங்கம் உறுதி கூறியிருக்கின்றது. அது தொடர்பான உண்மையான சரியான தகவல்கள் பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுள்ளது என்பது கேள்விதான் என டாக்டர் சிவமுருகன் பாண்டியன் தெரிவித்தார். குறிப்பாக இழப்பீட்டின் அளவு குறித்த சரியான தகவல்களை மக்கள் அறிந்திருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். COVID-19 நெருக்கடியுடன் பொருளாதார பாதிப்புகளுடன் மலேசியா போராடி வருகிறது. இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் எடுக்கப்பட்ட அம்முடிவின் பின்னணியில் மறைந்திருக்கும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பொதுமக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். HSR அதிவேக ரயில் திட்டத்தை ரத்து செய்த மலேசியா சிங்கப்பூரின் முடிவு தொடர்பில் டாக்டர் சிவமுருகன் பாண்டியன் கருத்துரைத்தார். 2021 பள்ளி தவணை இம்மாதம் 20ஆம் தேதி தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனினும் ஸ்லாங்கூர், கோலாலம்பூர், சபா ஆகிய மாநிலங்களில் இம்மாதம் 14ஆம் தேதி வரையில் நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாண்டுக்கான பள்ளி தவணையின் சூழல் பெற்றோர் மத்தியில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. பள்ளிக்கு தேவையான பொருட்களை வாங்கும் முறையையும் அது மாற்றி அமைத்துள்ளது. RTM மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. தலைநகரில் உள்ள பெரும்பாலான வணிக மனைகள் பள்ளிக்கு திரும்புவோம் விற்பனை இயக்கத்தை தொடங்கிவிட்டன. எனினும் கடந்த ஆண்டுகளில் உணரப்பட்ட பரபரப்பு இம்முறை மேலிடவில்லை. இவ்வாண்டு பெற்றோரும் குறைந்த அளவிலேயே பிள்ளைகளின் அளவுக்கு ஏற்ற பள்ளி சீருடைகள், காலணி, எழுதுகோல், புத்தகப்பை உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசிய பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். அண்மைய தினங்களாக நாட்டில் COVID-19 தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருவதன் எதிரொலியால் பெற்றோரில் பலர் பள்ளி தவணை திட்டமிடப்பட்டது போன்று திறக்கப்படுமா என ஐயம் கொண்டிருக்கின்றனர். நாடு இன்னமும் COVID-19 தொற்றுடன் போராடி வரும் நிலையில் பெற்றோரில் ஒரு பகுதியினர் தங்களின் பிள்ளைகள் பள்ளி செல்வதற்கான ஏற்பாடுகளை திட்டமிடுவதிலும் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கின்றனர். Jadi kalau confirm buka sekolah mungkin 2-3 bulan selepas tu baru tambah balik ke macam manalah. Macam nak keluar satu memang susah lah, kita nak bawa anak-anak kan. Lepas tu macam saya yang kecil, okay you pendengaran, memang lagi susah lah kita nak kawalkan dia dekat tempat orang ramai kan. Sebab kita tak nak bagi dia pegangan orang. Itu satu memang susah lah. Satu kita nak pergi mana-mana pun SOP kena jaga. இவ்வாண்டுக்கான விற்பனை விகிதம் மிகவும் குறைந்து காணப்படுவதாக பள்ளி சீருடை விற்பனை செய்யும் கடையின் உரிமையாளர் கூறினார். Jauh beza lah. Jauh beza. Sebelumnya memang kita memang dah tak ada ruang dah. Kalau dah time macam ni kan, sebab dah memang penuh sebabkan COVID. Tapi masih kira okey sebab kita ada bantuan Mawik kat sini. Habis tu mal. Itu sebab yang macam sekarang ni ramai jugalah. எது எவ்வாறாயினும் புதிய பள்ளி தவணையை தொடங்க மாணவர்கள் தயாராகிவிட்டனர். பொருட்கள் வாங்குவதில் பெற்றோர் மத்தியில் காணப்பட்ட அதே ஆர்வம் பிள்ளைகளிடமும் காண முடிந்தது. இந்தியாவில் துயரம். தகன மேடை இடிந்து விழுந்து 23 பேர் பலி.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள காசியாபாத் நகரில் பெய்த கனமழையால் இடுகாட்டு தகனமேடை கட்டிடத்தின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. அந்த கோர சம்பவத்தில் 23 பேர் உயிர் இழந்தனர். உயிர் இழந்தவரை தகனம் செய்ய சென்றவர்கள் தகன மேடையின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் பலியான சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 50 பேர் தகன மேடையில் நின்று கொண்டிருந்த சமயத்தில் பெய்த கன மழையால் அக்கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை தேடி மீட்கும் பணிகள் தொடர்கின்றன. இதுவரை 38 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கடும் காயங்களுக்கு இலக்கான 15 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 20 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இவ்வேளையில் அந்த துயர சம்பவத்தில் உயிர் இழந்தோரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டார். அமெரிக்காவின் COVID-19 தொற்றால் ஏற்பட்ட மரண எண்ணிக்கை பதிவு குறித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐயம் கொண்டுள்ளார். உலக அளவில் COVID-19 தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நாடாக அமெரிக்கா கருதப்பட்டாலும் அதன் மரண எண்ணிக்கை மிகைப்படுத்தப்பட்டு இருக்கலாம் என அவர் தெரிவித்தார். அந்த தகவலுடன் உலக நாடுகளில் வெவ்வேறு தடுப்பூசிகள், ஜிம்பாப்வேயில் முடக்க நிலை குறித்த தொகுப்பை காண்போம். அமெரிக்காவில் COVID-19 மரண எண்ணிக்கை 350,215 தொட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. உலகிலேயே பதிவு செய்யப்பட்ட அதிக மரண எண்ணிக்கையும் அதுவே. அவ்வெண்ணிக்கையை ஏற்க மறுக்கும் டிரம்ப் நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் கொள்கைகளும் ஐயம் அளிப்பதாக சாடியிருக்கிறார். ஆனால் அமெரிக்காவின் மூத்த விஞ்ஞானி ஆந்தனி ஃபவுச்சி அவ்வெண்ணிக்கை உண்மையானதே என தற்காத்து கூற்று வெளியிட்டிருக்கிறார். சீனாவின் மருந்தக நிறுவனமான சினோஃபார்ம் மேம்படுத்தியிருக்கும் தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு எகிப்து அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. இம்மாத பின்னேரம் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் எகிப்தில் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவின் சர்ச்சைக்குரிய ஸ்பட்னிக் 5 தடுப்பூசியை கொள்முதல் செய்ய பரிசீலித்து வந்த ஹங்கேரியும் தற்போது சீனாவின் தடுப்பூசியை ஏற்றுக்கொள்ள முன்வந்துள்ளது. இவ்வேளையில் COVID-19 தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்ட தென் ஆப்பிரிக்கா அடுத்த மாதம் முதல் கட்ட தடுப்பூசி கையிருப்பை கொண்டிருக்கும் என நம்பப்படுகிறது. தொடர்புடைய மருந்தக நிறுவனங்களுடன் நடத்தப்பட்டு வரும் பேச்சுக்களை அது சார்ந்திருப்பதாக அதன் சுகாதார அமைச்சர் ஜுவலி மகீசே தெரிவித்தார். இந்நிலையில் ஒரு சில நாடுகள் புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளன. COVID-19 தொற்று சம்பவங்களின் அதிகரிப்பால் ஜிம்பாப்வே மீண்டும் தேசிய நிலையில் பொது முடக்க நிலையை அறிவித்துள்ளது. கிரீஸ் இம்மாதம் 10 தேதி வரை கட்டுப்பாடுகளை நீட்டித்தது. இவ்வேளையில் இரவு நேர நடவடிக்கைகளுக்கு பேங்காக் தடை விதித்தது. ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் அவசர காலத்தை பிரகடனப்படுத்தும்படி அதன் கவர்னர் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளார். COVID-19 தொற்று காரணமாக மூடப்பட்ட எல்லைகளை மீண்டும் திறந்தது சவுதி அரேபியா. அந்நாட்டு நேரப்படி இன்று காலை 11 மணி தொடங்கி அந்நாட்டின் வான், நீர், தரை மார்க்கமான அனைத்துலக வாயில்கள் மீண்டும் திறக்கப்படவிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவுக்குள் நுழைய விரும்பும் அயல் நாட்டவர்கள் அதற்கு முன்னதாகவே 14 நாட்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். BAM மலேசிய பூப்பந்து சங்கத்தின் பயிற்சி திட்ட இயக்குனர் வாங் சுன் ஹானுக்கு COVID-19 தொற்று கண்டுள்ளது. அதனை BAM தலைவர் தன்ஸ்ரீ முகமது நூர்ஜா ஜக்காரியா உறுதிப்படுத்தினார். எனினும் அதன் எதிரொலியால் இன்று தாய்லாந்து பேங்காக்கில் நடைபெறும் உலக பூப்பந்து சம்மேளனத்தின் இரு போட்டிகளில் பங்கேற்கும் தேசிய அணி வீரர்களுக்கு எவ்வித சிக்கலும் ஏற்படாது என தன்ஸ்ரீ முகமது நூர்ஜா ஜக்காரியா திண்ணமாக கூறினார். கிறிஸ்துமஸ் ஒன்று கூடலின் போது வாங் சுங் ஹான் தொற்றுக்கு ஆளானதாக பரிசோதனை முடிவில் தெரிய வந்துள்ளது. அவருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து பேங்காக்கிற்கு புறப்படுவதற்கு முன்னர் தேசிய அணி பயிற்றுனரும் அனைத்து 39 விளையாட்டு COVID-19 சுகாதார பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் எவரும் தொற்றுக்கு ஆளாகவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. தொற்றுக்கான அறிகுறிகளை கொண்டிராத முன்னாள் தேசிய பூப்பந்து வீரருமான வாங் சுங் ஹான் தற்சமயம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்.
நிறைவாக இங்கிலீஷ் பிரீமியர் லீக் காற்பந்தாட்ட முடிவுகள். இன்று அதிகாலையில் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மான்செஸ்டர் சிட்டி 3-1 என செல்சி அணியை வீழ்த்தியது. செல்சி அதன் அடைவு நிலையை மேம்படுத்திக் கொள்ள இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பதை இன்றைய தோல்வி உணர்த்தி சென்றிருப்பதாக அவ்வணியின் பயிற்றுனர் ஃப்ராங்க் லாம்பர்ட் தெரிவித்தார். ஆட்டத்தின் 18வது நிமிடத்தில் மான்செஸ்டர் சிட்டி அணிக்கான முதல் கோலை குண்டகன் புகுத்திய வேளை அவ்வணிக்கான 2வது 3வது கோல்களை ஆட்டத்தின் 21வது 34வது நிமிடங்களில் முறையே ஃபார்டனும் டிப்ரோயினும் அடித்தனர். முற்பாதி ஆட்டத்திலேயே 3 கோல்களை புகுத்தி மான்செஸ்டர் சிட்டி அணி முன்னணி வகித்தது. ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தில் செல்சி அணிக்கான ஒரே கோலை ஹட்சன் ஒடோய் புகுத்தினார். இந்த வெற்றியின் வாயிலாக 4 புள்ளிகளை பெற்று லீக் பட்டியலில் மான்செஸ்டர் சிட்டி முன்னணி வகிக்கின்றது. இதனிடையே ஜேம்ஸ் பார்க் அரங்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் நியூகாசல் யுனைடெட் 1-2 எனும் கோல் எண்ணிக்கையில் லெஸ்டர் சிட்டி அணியிடம் வெற்றியை பறிகொடுத்தது. ஆட்டம் சாதகமாக அமையவில்லை என்றாலும் நியூகாசல் அணி லெஸ்டர் சிட்டிக்கு கடும் போட்டியை வழங்கியது. பிற்பாதி ஆட்டத்தில்தான் லெஸ்டர் சிட்டி அணியால் 2 கோல்களை புகுத்த முடிந்தது. ஆட்டத்தின் 55வது நிமிடத்தில் ஜேமி வார்டி தட்டி கொடுத்த பந்தை மெடிசன் தமது அணிக்கான முதல் கோலாக்கிய வேளை 72வது நிமிடத்தில் டெல்மன்ஸ் லெஸ்டர் அணிக்கான 2வது கோலை புகுத்தி அவ்வணியின் வெற்றியினை உறுதி செய்தார். நியூகாசல் தமது அணிக்கான ஒற்றை கோலை ஆட்டத்தின் 82வது நிமிடத்தில் கரோல் வாயிலாக பெற்றது. இதுவரை நடந்து முடிந்த 6 ஆட்டங்களிலும் நியூகாசல் அணி எந்த ஒரு வெற்றியையும் பதிவு செய்யவில்லை. கவி பாவேந்தர் பாரதிதாசனின் சிந்தனை வரிகள். நேர்மையாக வாழ்வதே சிறந்த தவம். தனிமையிலும் மற்றவர் மத்தியிலும் நேர்மையை பின்பற்ற வேண்டும். இரவு 7:30 TV2 மை ஃப்ரீவியூ அலைவரிசை 1, 2, 3 தமிழ் செய்தியை கொண்டு வருகிறோம். மீண்டும் சந்திப்போம்.